ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் நூறு. நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது க்ளூ கன் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தாங்க. இந்த க்ளூ கன் ரொம்ப அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிராஃப்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த க்ளூ கன்னை யூஸ் பண்ணி நிறைய பொருட்களை ஒட்டலான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், பேப்பர், லெதர், செப்பல்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்களை ஒட்டலான்னு சொல்லுவாங்க. இந்த க்ளூ கன்ல ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிளில் வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டாண்டை வச்சோம் அப்படின்னா இப்படி தாங்க அது ஒரு ஸ்டேபிளாக நிற்கும். இப்போ இந்த க்ளூ கன் எவ்வளோ வால்ட் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த க்ளூ கன் வந்து 40 வால்ட் எடுக்குங்க. நான் வாங்கினது குறைஞ்ச ரேட்டில் உள்ள க்ளூ கன் தாங்க. நம்ம கூடின ரேட்டில் உள்ள க்ளூ கன் வாங்கும்போது பவரும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இதோட ரேட் நான் வாங்கினப்போ 165 ரூபாய் அப்படின்னு வாங்கினேன். இப்போ இந்த க்ளூ கன்னோட கம்மை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கு தாங்க. இந்த க்ளூ கன்னோட ஸ்டிக்கு 1 9 ரூபீஸ் வரோங்க. நான் 9 ரூபீஸ் வச்சு தான் வாங்கியிருந்தேன். இந்த கன்ல இந்த ட்ரிக்கரை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிக் வந்து லோட் ஆகி நம்மளுக்கு அதிலிருந்து கம் வரோங்க. நம்ம க்ளூ கன்னை பிளக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சோம்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஹீட் ஆகி நம்மளுக்கு கம் வரும். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டல் ஹீட் ஆகிறது மூலமாக இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கு மெல்ட் ஆகி நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கு கம்மாக வரும். க்ளூ கன்னை நம்ம பிளக்கில் கொடுத்ததுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டோம் இந்த பார்ட்லலாம் நீங்கள் கை வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டீல் ஹீட் ஆகும்போது இந்த பிளாஸ்டிக்கும் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டிக்கு வந்து மெல்ட் ஆகி மீதி இருக்கக்கூடிய ஸ்டிக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஸ்டிக் வந்து நான் பாதி யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்கிறது. இப்போ நான் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கையும் லோட் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த துவாரம் வழியை நம்ம இதை உள்ளே விட்டுட்டு இந்த ட்ரிக்கர் மூலமாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏறோங்க. இந்த ஸ்டிக்கு ரொம்ப லோட் ஆனதுக்கப்புறமா இந்த ட்ரிக்கர் நம்ம அழுத்தும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ஸ்டிக் வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சின்னு. இப்போ நம்ம பிளக் பண்ணி ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிளக் பண்ணி கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கு மெல்ட் ஆகி நம்மளுக்கு கம் வர ஸ்டார்ட் ஆகியாச்சுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த நாசிலில் மட்டும் நம்ம கை வச்சிடவே கூடாது. ஏன்னா அது ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கம் நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க வரும். நம்ம ட்ரிகரை அழுத்தமாக இருந்தாலும் கம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும். கம் ஓவராக வருது, இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கை நம்ம பேக்கில் இழுக்கணுங்க. அதை தவிர வேறு வழியே கிடையாது. நம்ம ரொம்ப ஓவராக லோட் பண்ணி வச்சுருந்தோன்னா கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஓவராக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் நார்மல் அளவுலேயே நீங்கள் இந்த ஸ்டிக்கை வந்து லோட் பண்ணுறது நல்லது. நான் மோஸ்ட்டாக க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது எனக்கு தேவையானதை நான் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க பின்னாடி இந்த ஸ்டிக்கை லைட்டாக இழுத்து வைப்பேன். இல்லாட்டி கம் எல்லாமே வெளியே வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த கம் எப்படி ஒட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கம்மை சார்ட் பேப்பரில் அப்ளை பண்ணுறேன். ஒரு சார்ட்டில் கம்மை வச்சுட்டு இன்னொரு சார்ட் வச்சு நான் இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் அடுத்த சார்ட்டை ஹோல்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஒட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த சார்ட்டை வச்சுட்டு நான் ப்ரெஸ் பண்ணி கூட கொடுக்குறேங்க. ஆனால் ஈஸியாக அது இழந்து வந்துடுது. இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒட்டியும் காமிச்சிட்டேன். இந்த க்ளூ கன்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேங்க. ஆனால் இப்போ அது நான் ஏண்டா வாங்கினேன்னு நினைக்கக்கூடிய லெவலில் இருக்குது. இதுக்கு ஃபெபிக்கால் வச்சு ஒட்டினா கூட ரொம்ப ஈஸியாகவே ஒட்டிடுங்க. இந்த சார்ட்டில் ஒட்டியிருந்த கம்மை கூட நம்ம ரொம்பவே ஈஸியாக இலக்கி எடுத்துடலாம். சார்ட் எந்த டேமேஜும் ஆகாமலேயே. இப்போ நான் இலக்கி எடுத்தது தாங்க இந்த கையில் இருக்குது. நம்ம ஒட்டிட்டு இழக்கும்போது அந்த கம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். சார்ட்டில் நான் ஒட்டி காட்டியாச்சு. இனி அடுத்ததாக ஐஸ்டிக்கில் எப்படி ஒட்டுதுன்னு பார்க்கலாம். ஐஸ்டிக்லேயும் நான் கொஞ்சம் அதிக அளவிலேயே கம் வைக்கிறேன். ஆனால் அது எப்படி ஒட்டுதுங்கிறத பார்ப்போம். இதுலேயும் ஒரு ஐஸ்டிக்கில் கம்மை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஐஸ்டிக் வச்சு ஹோல்ட் பண்ண போகிறேன். இது எந்த அளவுக்கு ஒட்டுது அண்ட் எந்த அளவுக்கு இதை ஈஸியாக இந்த கம்லேருந்து பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதோட ஒரே யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லுக்கு கிடைக்குங்க. நம்ம ஒட்டியாச்சு, இனி இதை பிரித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு.
பாருங்க ஐஸ்டிக்கில் ஒட்டினதும் நம்மளுக்கு ரெண்டு ஐஸ்டிக்கும் தனித்தனியாகவே பிரிஞ்சு வந்துடுச்சு. அண்ட் ஐஸ்டிக்கில் இருந்தும் அந்த பிளாஸ்டிக் ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வருது. ஐஸ்டிக்லேருந்து நம்ம அந்த கம்மை ரிமூவ் பண்ணும்போது ஐஸ்டிக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. நீங்கள் அப்போ யோசிக்கலாம், நீங்கள் செய்கிற கிராஃப்டில் மட்டும் எப்படி இந்த க்ளூகனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த க்ளூகனை யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக யூஸ் பண்ணுவேங்க. அண்ட் இந்த க்ளூகன் வச்சு நான் எந்தெந்த பொருட்களை ஒட்டுறேனோ அதை எல்லாமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சுருப்பேங்க. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இழந்து போகாது. நம்ம நார்மலாக ஃபெஃபி குவிக் வச்சும் அல்லது ஃபெஃபி கால் வச்சோ யூஸ் பண்ணுற பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த க்ளூகன் வச்சு ஒட்டக்கூடிய பொருட்களை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த பொருட்கள் எல்லாமே பிரிஞ்சிடும். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் லோ ப்ரைஸ்னால இந்த மாதிரி இருக்குதா இல்லை எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா அதுவும் எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது இதை விட நல்ல ஒரு ப்ராடக்டாக வச்சு அது ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அந்த ப்ராடக்டோட நேம் ரெண்டையுமே கமெண்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூகன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது க்ளூகன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்களும் க்ளூகன் வச்சிருக்கீங்க அண்ட் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.